ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். சம்பவம் 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 அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை, அந்த சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மோஸ்ட் ட்வீட்டட் ஹேஷ்டேக் அது ஒரு மூவிக்கு இருக்கும் பார்த்தீங்களா, எந்த மூவிக்கு 2020 இந்தியன் சினிமாவில் அதிகமான ஹேஷ்டேக்ஸ் வந்திருக்கு ஒரு ரிலீஸ் ஆகாத ஒரு படத்துக்கு அப்படின்னா, அதுக்கான ஒரு லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்விட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ட்விட்டரில் இப்போ அது ட்ரெண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த வருஷம் மட்டும் கிடையாது, 2017 பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட படங்கள் இந்த ஒரு ஹேஷ்டேக் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வருது. அந்த இது செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்றது அடிச்சிருக்கு. ஸோ என்னென்ன படம் என்னென்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக பார்த்து விடுவோம். ஸோ 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா தர்பார் ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இருக்குது. 2020 அதிகமாக ட்வீட்ஸ் போட்ட இடத்துல 10th பிளேஸில் தர்பார் இருக்குது. 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் 2 இருக்குது. 8th பிளேஸில் பார்த்தீங்கன்னா சரிலேறு நீ கேவர் நீ கேவர் அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் இருக்குது. 7th பிளேஸில் புஷ்பா அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் இருக்குது. அண்டு 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா RRR ராஜமௌழி அவர்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா சூரரை போற்று. அண்ட் 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா சர்க்கார் வரிப்பாட்டை. தெலுங்கு படங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது இந்த ஒரு ஹேஷ்டேக்கில். 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வலிமை இருக்குது. 2nd பிளேஸில் வக்கீல் சாப், இதுவும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் தான். அண்ட் 1st பிளேஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 2020 அதிகமாக ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ண ஒரு படம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிலீஸ்ட் படம் அப்படின்னா அது மாஸ்டர். இது தமிழ்நாடு இல்லை சவுத் மட்டும் கிடையாது, இந்தியன் சினிமாவில் தான் இது மெயினாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் 2017 பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ்ன்றது பண்ணிகிட்டே இருக்கும். 2017 மெர்சல் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு, 3rd பிளேஸ் வந்தது. அண்ட் 2018 சர்க்கார் பார்த்திங்கன்னா 1st பிளேஸில் வந்தது. 2019 பிகில் பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் இருந்தது. அண்ட் 2020 இப்போ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா 1st பிளேஸில். 4 இயர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட படங்கள் உள்ளே இருக்க அந்த ஹேஷ்டேக். பிகாஸ் படம் வரல அப்படின்னு கடுப்பிலே பார்த்தீங்கன்னா நிறைய ட்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருந்தோம் நம்ம மாஸ்டர் ஹேஷ்டேக்கில். அந்த ஒரு ஹேஷ்டேக் இப்போ 2020 மோஸ்ட் ட்வீட்டட் ஹேஷ்டேக் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை நமக்கு கொடுத்துருக்கு. ஈவன் அஃபிஷியலாக எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இன்னும் கூடிய விரைவில் நம்ம படத்தை தியேட்டரில் பார்க்க போகிறோம், தட்ஸ் ஃபார் ஷியோர். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். அண்ட் 3rr டே 1 பிளாக் யார் பார்க்கலையே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டே 2 நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். என்ன டைமிங்னு சொல்லி இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், அப்படியே டப்புன்னு ரேண்டமாக ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அப்லோடுன்றது போட்டு விட்டுருவேன். நான் எடுத்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரோன் ஷாட்ஸ் இது தான் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. நாளைக்கு ஹெட்ஃபோன்ஸ் வச்சுன்னு ரெடியாக இருங்க, என்ன டைமில் வேணாலும் வீடியோ வரும். அண்ட் லாஸ்ட் ஒரு 4-5 வீடியோஸில் ப்ரோ என்ன ப்ரோ கையில் புது வாட்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க, வீடியோ ஒரு வெயிட் பண்ணுங்கள், அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல விரும்பலை. சரி ஓகே ஃபைன். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் வேலைகள் இருக்குது, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். வ்ளாக் வரும், பயங்கரமான வேலை, 2 டேஸாக போயிட்டு இருக்குது. அண்ட் செம்மையாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வ்ளாகும் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வரும். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். அண்ட் வ்ளாக்ஸில் யாரும் பார்க்கலே செக் பண்ணி பாருங்கள். இது தோப்பூர் கணவாய் பற்றி நைட் ஒரு வீடியோ போட்டிருப்போம், 9:40 போட்டிருப்பேன், மிட் நைட் ஸ்டோரி. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் கழிச்சு அதையும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். வெச்சி பாரு வெடிக்கும் போரு, தெரிக்கும் தளபதிக்கு நீ தலை வணங்கி பாரு. வட்டமா வாழ்க்கை என்று இங்க சொன்னதாரு, இங்க ஜெயிக்கிறவனு தோக்கிறவனு வேறு வேறு.